வஸ்திராபரணம் அன்னைக்கு அதாவது சூதாட்டம் நடந்ததில் அதில் வந்து தோக்குறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. தோக்குறவங்க வந்து 12 வருட வனவாசம், அதாவது காட்டில் போய் வாழணும். அதோட 13வது வருஷம் மேலும் ஒரு வருஷம் வந்து அஞ்ஞாதவாசம். அஞ்ஞாதவாசம்னு என்னன்னு சொன்னால், யாருமே நம்மளை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, அதாவது மாறுவிடத்தில் இருக்கணும், அப்படி ஒரு விதி. அதனால் அவங்க தோத்த பிறகு நாடு நகரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் 6 பேர் அந்த இடத்த விட்டு அவங்க நாட்டை விட்டு காட்டுக்கு போனாங்க. அப்போ காட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு நாள் வியாச பகவான் வந்து அர்ஜுனனை, அதாவது பாண்டவர்களை சந்தித்தார். சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் 12 வருட வனவாசத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் 13வது வருஷம் ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசத்தை முடிச்சிருவீங்க, ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், இந்த போரை தவிர்க்க முடியாது, உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் அதாவது துரியோதனன் படையினருக்கும் நிச்சயமாக சண்டை நடக்கும், அதுக்கு வந்து சிவபெருமான் வச்சிருக்கிற பாசுபா அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அதனால் வியாச பகவான் சொன்ன யோசனை என்னன்னா, காட்டில் வில்வ மரத்துக்கு மேலே பரண் அமைச்சு, பரன்னா ஒரு சின்ன மேடை அமைச்சு, அதில் யாராவது ஒருத்தர், உங்களில் ஒருத்தர் சிவபெருமானை நோக்கி 5 வருஷம் கடும் தவம் இருக்கணும். இருந்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதி தேவியோட தோன்றி உங்களுக்கு அந்த அஸ்திரத்தை கொடுப்பாரு அப்படின்னு யோசனை சொன்னார். தவம் எடுக்கிற காட்சியை தான் அர்ஜுனன் தபசு அப்படின்னு நிகழ்ச்சியில் இங்கே நடித்து காட்டுவாங்க. அது பொதுவாக ஒரு வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். காலையில் வந்து அர்ஜுனன் தபசு மரம், அந்த தபசு மரத்தை இங்கே ஸ்தாபனம் செய்வாங்க. அன்று இரவு ஒரு தொண்டொழியர் அர்ஜுனன் மாதிரி வேஷம் போட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஏன்னா தவம் இருக்கும்போது தாடியெல்லாம் வளர்ந்துரும்ல, தாடியெல்லாம் வச்சு வேஷம் போட்டு அவர் வந்து அங்கே போய் அந்த தபசு மரத்தில் ஏறி அந்த மேடையில் உட்காந்து தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு 5 ஆண்டுகள் தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ வந்து சிவபெருமான் தோன்றி அந்த அஸ்திரம், சிறப்பு வாய்ந்த அந்த பாசுபா அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்கிற அந்த காட்சியை தான் இங்கே வந்து நடித்து காட்டுவாங்க. அது வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு இங்கே மிக விமர்சையாக கொண்டாடப்படும்.